தமிழ்நாட்டினுடைய நீட் எதிர்ப்பு என்பது ஆளுங்கட்சியின் எதிர்ப்பு அப்படிங்கிறாங்க, திமுகவினுடைய எதிர்ப்பு அப்படிங்கிறாங்க. அடிப்படையில் நீட் தேர்வு அப்படிங்கிற தத்துவத்திற்கு எதிரானவர்கள் தான் நாங்கள். இந்த காமன் என்ட்ரன்ஸ் டெஸ்ட், எலிஜிபிலிட்டியை நீங்கள் டெஸ்ட் அப்படிங்கிற அடிப்படையில் நாங்கள் அதை எதிர்க்க தான் செய்கிறோம். அதில் எங்களுக்கு எந்த மாற்று கருத்தும் கிடையாது. இன்னொன்று, இது திமுகவின் எதிர்ப்பு கிடையாது, தமிழ்நாட்டின் எதிர்ப்பு. கமலாலயத்தினுடைய குரலாக தமிழ்நாடு ஒரு நாளும் இருந்ததில்லை அப்படிங்கிறது தான் நிறைவேற்றோம். இன்னொன்னு, இவங்க திருப்பி திருப்பி என்ன சொல்றாங்க, கிரேஸ் மார்க் கொடுத்தது ரெமிடி, அது ஃபெயிலியர் இல்ல அப்படிங்கறாங்க. கிரேஸ் மார்க் கொடுத்தது ரெமிடினா, நாங்க கிரேஸ் மார்க் கொடுத்தது சரின்னு உச்சநீதிமன்றத்துல வாதிட்டு இருக்கணும்ல, வாதிடாம நாங்க கிரேஸ் மார்க் கொடுத்ததை கேன்சல் பண்ணிக்கிறோம், மறுதேர்வு நடத்துறோம் அப்படிங்கிறீங்க. அப்ப அந்த மறுதேர்வை முன்கூட்டியே முடிவெடுத்திருந்தா அது ரெமிடியா இருந்திருக்கும். நீங்க பண்ண தப்பு வெளிப்பட்டு விட்டதுங்கிற காரணத்தினாலதான் நீங்க அந்த இடத்துல வந்து தேர்வு நான் மறுதேர்வு நடத்துறேன் அப்படிங்கிற இடத்துக்கு வரீங்க. ஒருவேளை இதை நாங்க அரசியல் ஆக்காம, பிரச்சனை ஆக்காம, பொது வெளியில கேட்காம இருந்திருந்தோம்னா அந்த மாணவர்கள் 1500 மாணவர்களுக்கு எலிஜிபிளா உள்ள போயிருப்பான்ல, அதுதான் நடந்திருக்கும். இன்னைக்கு 17 பேரை நாங்க வந்து நீக்கிருக்கோம், தகுதி நீக்கம் பண்ணிருக்கோம், 1500 பேருக்கு கிரேஸ் மார்க் ரத்து பண்ணிட்டு புது தேர்வு நடத்திருக்கோம் அப்படிங்கிறீங்க. இது எல்லாமே எப்ப கல்வி அமைச்சர் கேட்கிறாரு, இதை அரசியல் ஆக்காதீங்கன்னு இருக்காரு. மாணவர்கள் இதை போராட்டமாக மாற்றாமல் இருந்திருந்தால் இந்த 1563 பேர் உள்ள போயிருப்பாங்க, 17 பேர் உள்ள போயிருப்பாங்களா இல்லையா? சிபிஐக்கு இந்த கேஸ் போயிருக்குமா? இதை எல்லாத்தையும் விட முக்கியம், நீங்க கேட்டீங்க அந்த இன்ஸ்டிடியூஷனல் ஃபெயிலியர்னே ஒத்துக்கறாங்களே அப்படிங்கறது, எப்போ ஒத்துக்கிட்டாங்க? இவ்வளவு பிரஷர் போட்டுக்கிட்டாங்களே, இவ்வளவு பிரஷர் போவாவது ஒத்துக்கிட்டாங்களே. அது எப்படி சார், கொலை பண்ணிட்டு மறைக்க முயன்றவர்கள் அம்பலப்பட்ட பிறகு ஒத்துக்கொண்டது தான் அதுக்கு. நீங்க இவ்வளவு போன வருஷம் நீட் தேர்வு முறைகேடு நடந்துச்சா, அதுக்கு முதல் வருஷம் அப்படின்னு கேட்டோம்னா தமிழ் இந்தியா முழுக்க போய் கேட்டீங்கன்னா அப்படி எதுவும் நடக்கலங்க அப்படிம்பாங்க. ஆனால் என்ன, நீட் தேர்வு தொடங்கப்பட்ட நாளில் இருந்து அது ஒவ்வொரு ஆண்டு சிபிஐ வழக்காக மாறுகிறது. 2018 எஃப்ஐஆர், 2021 எஃப்ஐஆர், 2022 எஃப்ஐஆர், ஒவ்வொரு ஆண்டும் அதுல முறைகேடு நடக்கிறது. அப்போ இந்த முறைகேடு எல்லாமே ஹரியானா, பஞ்சாப், யூபி, குஜராத், இந்த 3 எஃப்ஐஆர் ரெஃபர் பண்ணி சொல்றேன். இப்படி பாஜக ஆளக்கூடிய அல்லது பாஜக தொடர்புடைய மாநிலங்கள்ல தான் இந்த முறைகேடு நடக்குது. முறைகேட்டின் வடிவமாக இருக்கக்கூடிய நீட் தேர்வை முறைகேடே செய்யாத தென்னிந்தியா மீது, முறைகேடே செய்யாத தமிழ்நாட்டு மாணவர்கள் மீது ஏன் திணிக்கிறீங்கிறது அடிப்படை கேள்வி. இன்னொன்னு, குமார் சார் பேசும்போது குமார் சார் சொல்லும் போது நிறைய சொல்றாங்க. இந்த இது என்னது, குஜராத்ல விழுப்புரத்துல என்னுடைய மெடிக்கல் காலேஜுக்கு போய் நாங்க சூட் கேஸ்ல பணம் கொடுத்தோம், பெட்டியில பணம் கொடுத்தோம்னு என்னுடைய நண்பர் ஒருத்தர் இப்ப நீட் வந்த பிறகு குஜராத் டெம்போல உங்க உறவினர் ஒருத்தர் கொடுத்தாரு நீங்கல்ல சார், நாங்க கொடுக்கல, வேற ஒருத்தர் கொடுத்தாரு. எனக்கு தெரிஞ்ச ஒருத்தர் குஜராத்ல இப்ப நீட் தேர்வு வந்த பிறகு டெம்போல கொண்டு போய் மெடிக்கல் காலேஜ் பணம் கொடுத்தாரு. அவர் வந்து பாஸ் பண்ணிட்டாரு, ஆனா எலிஜிபிள் வரல, பிரைவேட் மெடிக்கல் காலேஜுக்கு அப்படி கொடுத்தா சேர்ந்தாரு. அதை ஏத்துக்க முடியுமா? அதே போல இவங்க 2 வயதுல ஒரு கருத்து, 20 வயதுல ஒரு கருத்து, நரேந்திர மோடிக்கு 2 வயதுல இருந்த கருத்து வேற, 20 அப்ப சிறுபிள்ளைத்தனமா முடிவெடுத்தாருன்னு சொல்றாரு. ஒரு இன்னொன்னு ஒரே சார், நேரடியான ஒரு இது ஒற்றுமையை குலைக்குது. நீங்க இந்த மாதிரி விஷயம் எல்லாம் இன்டெகிரிட்டிக்கு எதிரானது அப்படிங்கிறீங்கல்ல, அது குமார் சாருடைய கருத்து மட்டும் கிடையாது. நீட் தேர்வு விளக்கு தமிழ்நாடு அரசு மருத்துவக் கல்லூரிக்கு தமிழ்நாடு சட்டமன்றம் கேட்கிற விளக்க சுருக்கமா உள்துறை அமைச்சகமும் அப்படிதான் சொல்லுங்க சார். அப்போ நீங்க வந்து மாநில அரசினுடைய சொந்த மருத்துவக் கல்லூரிக்கு எந்த தேர்வு நடத்தணும்னு தீர்மானிக்கிறது ஒற்றுமைக்கு எதிரானது கிடையாது, மாறாக ஒடிசாவை தமிழன் ஆளணமானு கேக்குறது ஒற்றுமைக்கு எதிரானது. நீங்க எங்களுக்கு ஒற்றுமை குறித்து கிளாஸ் எடுங்க, சுருக்கமா சொல்லிடுங்க. ரெண்டு பேரும் இதை வந்து திமுக வந்து ஆரம்ப காலத்துல இருந்து அரசியலாக்கி கொண்டே இருக்கிறார்கள். அதனால நீங்க பாத்தீங்கன்னா இப்ப கூட சொல்றாரு, ஜார்க்கண்ட்ல தான் இன்னைக்கு கைது செய்யப்பட்டிருக்காங்க, அங்க ஒண்ணும் பாஜக ஆட்சி இல்ல, பாஜக மாநிலங்கிறாங்க, ஏழு பேர் கைது செய்யப்பட்டிருக்காங்க, அங்கதான் கைது செய்யப்பட்டிருக்காங்க, ஜார்க்கண்ட்ல தான் போயிருக்கு, அதனால அங்கதான் கைது செஞ்சிருக்காங்க. சுருக்கமா சொல்லணும்னா, அனிதாங்கிற ஒரு பெண்ணு மருத்துவத்துக்குரிய வகையில இங்க வந்து நீட்டுக்காக முதல் முதல் அரசியலாக்கப்பட்ட ஒரு மரணம், அவங்க மரணம்,
அந்த பொண்ணுக்கு பல கோடி ரூபாய் வச்சு அஞ்சு வக்கீல் ஆறு வக்கீல் ஒவ்வொருத்தரும் அஞ்சு கோடி பத்து கோடி வாங்குற வக்கீல திமுக ஏற்பாடு பண்ணி அனுப்பிச்சதுக்கு காரணத்தால அந்த பொண்ணுக்கு ஒரு சீட்டு வாங்கி கொடுத்திருந்தாங்க. அதனால அரசியலாக்கப்பட்ட மரணங்கள் தேர்வுக்காக உயிரிழந்த மாணவர்களினுடைய உயிரிழப்புகள் என்பது உயிரிழப்பு இல்லையா? அதான் நான் கேட்கிறேன். அந்த மாணவிக்கு பல கோடி ரூபாய் செலவு பண்ணி நீங்க வக்கீல் வச்சு அனுப்பிச்சீங்களே டெல்லிக்கு, அதை விட ஒரு சீட்டு வாங்கி கொடுத்திருந்தா உங்க தனியார் கல்லூரி உங்க தனியார் கல்லூரி சொல்றீங்களே போட்டி கொடுத்து வாங்கிடலாம். இப்ப அதனால திமுக காரங்க தான் நடத்துறாங்க. அப்ப அவங்க கொடுத்திருந்தாங்க ஆரம்ப காலத்துல திமுக அரசியல் பண்றாங்க. இல்ல நீங்க அரசியல் ஸ்பெசிஃபை பண்றீங்க. மகாராஷ்டிராவில இருந்து அந்த குரல் எழுலையா, பீகார்ல இருந்து அந்த குரல் எழுலையா, இங்க போய் உச்சநீதிமன்றத்துல வழக்கு போட்ட மாணவர்கள் எந்தெந்த மாநிலத்தை சேர்ந்தவங்க, அப்ப அதெல்லாம் வந்து அந்தந்த குறிப்பிட்ட கட்சியை மட்டும் பார்க்க வேண்டிய தேவை. அதான் சொல்றேன், அங்கங்க மாணவர்கள் இந்த முறை பாதிக்கப்பட்டவங்க எங்க சொன்னாலும் அரசு நடவடிக்கை எடுக்குது. மத்திய அரசு இந்த முறை எந்த மாநிலத்திலிருந்து வந்த குற்றச்சாட்டுக்கும் நேர்மையான முறையில் அரசு நடவடிக்கை எடுக்குது. அதை பாராட்ட வேண்டும், அதுக்கு ஒத்துழைப்பு கொடுக்கும். ஓகே, ஒத்துழைப்பு கொடுக்கணும். நீங்க வந்து நேஷனல் டெஸ்டிங் ஏஜென்சியினுடைய பொறுப்பாளர் அவர் வந்து எந்த தவறும் நடக்கலன்னு சொல்றார். 24 மணி நேரத்துக்குள்ள எந்த தவறும் நடக்கலன்னு சொல்லிட்டார் 5ஆம் தேதி. அதுக்கப்புறம் திரு தர்மேந்திர பிரதான் என்ன சொன்னாரு, எந்த தவறும் நடக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லைன்னு சொல்லிட்டாரு. அதுக்கப்புறம் உச்ச நீதிமன்றத்துக்கு முன்னாடி வந்து என்ன சொல்றீங்க, ஆமா தப்பு நடந்திருக்கு, நாங்க கொடுத்ததை நாங்க வாங்கிக்கிறோம்ன்றீங்க. நீங்க குடுக்கறதுக்கும் நீங்க வாங்கறதுக்கும் இது என்ன சார் விளையாட்டா? 24 லட்சம் மாணவர்களோடு விளையாடிட்டு நாங்க 1563 பேர் யாரெல்லாம் விண்ணப்பித்தார்களோ விண்ணப்பித்தவர்களுக்கு மட்டும் கொடுத்திருக்கேன்றீங்க. விண்ணப்பிக்கணும்ன்ற நடைமுறை எல்லோருக்கும் தெரியுமா? எப்படி இந்த 1563 பேருக்கு மட்டும் தெரிந்தது? எனவே இவர்களுக்கு மட்டும் நான் மீண்டும் நடத்துறேன்னா, அப்ப ராஜஸ்தான்ல வேற பேப்பர் கொடுத்துட்டீங்க, க்வெஸ்சன் நான் கேட்ட மொழி கொடுக்காம வேற மொழித்தாள் கொடுத்தேன்னு சொன்னீங்களே, அந்த பிள்ளைங்க கஷ்டப்பட்டாங்களே, அவங்களுக்கு என்ன பதில்? இந்தியாவில பல மாநிலங்களில் இந்த சிக்கல் ஏற்பட்டதே, அவங்களுக்கு என்ன பதில்? இந்த பதில் எதுவுமே கிடையாது. இப்போ தவறுகள் நடந்து தவறுகள் நிரூபணமான பிறகுதான் நீங்க நடவடிக்கைக்கே வர்றீங்க. நீங்க இப்ப கூட அரசு தன்னை பாதுகாத்துக் கொள்வதற்கும் நீட்டே ஒரு புனிதத்தன்மை கெட்டுவிட்டது என்று உச்சநீதிமன்றம் சொன்னதனால் அந்த நீட்டை காப்பாற்றுவதற்காகத்தான் நான் சட்டம் போட்டுட்டேன், நான் சிபிஐ கொண்டு வரேன் சொல்றீங்களே தவிர நீங்க இன்றைக்கு கூட திருந்துவதற்கு எந்த வேலையும் செய்யல. இரண்டாவது, நான் சொல்லுவது பொய் என்று சொன்னார்களே, மார்ச் மாசம் 8ஆம் தேதி 2016 நாடாளுமன்ற நிலைக்குழுவுடன் 92வது அறிக்கை சொன்னேன். அறிக்கை பொய்யா? ஜஸ்டிஸ் ஏ கே சிக்ரி எழுதின ஜட்ஜ்மெண்ட் சொன்னேன், ஜட்ஜ்மெண்ட் பொய்யா? ஜட்ஜ்மெண்ட்ல சொல்லி இருக்கிறதையும் 92வது நாடாளுமன்ற அறிக்கையும் பொய்னு இவர் சொல்றாருன்னா அதை நான் மறுக்காம சும்மா உட்கார்ந்து சொல்றீங்களா? இப்படின்னு சொல்லி இருந்தா நான் ஃபைலோட வந்திருப்பேன், ஃபைல கொண்டு வந்து இங்க காட்டியிருப்பேன். ஓகே, எல்லாவற்றையும் மறைத்து விட்டு நீட்டை திரித்தார்கள் என்பதுதான் உண்மை. நீட்டு திரித்ததன் மூலமாக தீர்ப்பு அந்த நிலைக்குழு அறிக்கையை கருத்தில் கொண்டுதானே உச்ச நீதிமன்றம் தீர்ப்பு சொல்லியிருக்கு. குப்பையில போட்டீங்களே, 92வது நாடாளுமன்ற நிலைக்குழு அறிக்கை நரேந்திர மோடி குப்பையில் போட்டாரு. குப்பையில் போட்டுவிட்டு என்றால் நீங்க வந்து அதுக்கு மேல கேஸ் போடலாமே. 0.01% தவறு நடந்திருந்தாலும் அது தவறுதான்னு சொன்னது அதே உச்ச நீதிமன்றம் தானே? அதே உச்ச நீதிமன்றம் தானே நடைபெற்று விட்டது. அதுக்கான கரெக்ட் மாணவர்களுடைய விளையாடுவோம். அவசர சட்டம் ஏற்படுத்தி அரசு வந்து செய்யும் போது